அவர் இறந்தவுடன் அவருடைய மூளையை பற்றி ரசித்தார்கள். கடைசியில் பார்த்தால் சாதாரண மனிதனை காட்டிலும் ஒரு 10% அந்த மூளையினுடைய எடை குறைவாக இருந்தது. இத்தனை நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இந்த உலகத்திற்கு கொடுத்தாரே, அவருடைய மூளையிலாவது அதனுடைய அடிச்சுவடுகள் இருக்கும் என்று இவர்கள் சொல்கிற பௌதீகப்படி பார்த்தார்கள், அங்கேயும் ஒன்றையும் இல்லை. அப்பொழுதுதான் மேலை நாட்டவர் கொஞ்சம் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இந்த மூளைக்குள்ளே இருந்த அத்தனையும் எங்கே சென்றது? அதைத்தான் நம்முடைய வேதாந்தம் கூறுகிறது. வேதாந்தம் என்றால் நம்முடைய ஆன்மீகம் கூறுகிறது, நம்முடைய அறிவியல் ஆன்மீகம் கூறுகிறது, எல்லாமே இங்கே இருக்கிறது. உடம்பாகிய இந்த உடம்பு, பஞ்சபூதங்களால் ஆகிய உடம்பு இறந்தவுடன் மண்ணுக்குள்ளே பாருங்க. அதனால்தான் மாற்றம் என்பது இறுதி. நம்ம கீதையில் சொல்லுவதாகவும் மார்க்ஸ் இது மாற்றம் என்று சொன்னதாக இருக்கும், வேதாந்தத்திலே இருக்கிறது. வேதாந்தம் என்ற 108 உபநிடதங்களில் மாற்றம் என்பது இறுதியானது என்பது முதலிலே சொல்லப்பட்டது அங்கேதான். அதற்கு பிறகுதான் கீதை, அதற்கு பிறகுதான் மார்க்சிசம் ஒரு செய்திக்காக. அப்போ என்ன அர்த்தம்? எதுவும் அழிவதில்லை. இந்த உடம்பு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் அழிவதே இல்லை, ஆனால் மாற்றமாகி இருக்கிறது. அந்த மாற்றம் ஒரு விதை அழிவதில்லை, விதை மறுபடியும் இலையாகி செடியாகி கொடியாகி காயாகி மனிதன் பிறந்து இந்த அதிசயங்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த அதிசயங்களை ஒவ்வொரு வினாடியும் யார் உணர்ந்தது என்பதுதான் ஆன்மீகம். யாரை பற்றியும் சிந்திக்கவே வேண்டாம். இந்த உண்மையான ஆன்மீகத்தை பேசுபவர்களே, யாராவது ஒருவரிடம் போய் கேட்கிறீர்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மறுபடியும் இந்த மாதிரி உண்மையை அவர்கள் சொல்லுவதற்கு தயாராக இருந்தாலும் கூட அவர்களுக்கென்று சில ஃபார்மாலிட்டி இருக்குது. வகுப்புக்கு வாங்க, படிங்க, கீதையை படிங்க, அல்லது சொற்பொழிவு கேளுங்க, ஆன்மீகம் அதெல்லாம் இல்லை. அது நான் துணிந்து சொல்கின்றேன், நீங்கள் உள்ளுக்குள்ளே ஏற்கனவே உங்களுக்குள்ளே இருந்த ஒரு பெட்டகத்தை திறக்கிறதுக்கு நீங்கள் எதுவுமற்று எண்ணமற்று அமைதியாக உள்ளே போய் பாருங்கள். ஒரு ஒரு புள்ளி புள்ளியாக அத்தனை ரகசியங்களும் வெளிவந்துவிடும். ஜக்கி வாசுதேவ் கூட ஒரு தடவை சொல்லும்போது எனக்கு அவர் மேலே ஒரு இம்ப்ரெஷன், அவ்வளோதான். அது வந்து நமக்கு பார்க்கும். நான் இப்போ புத்தகங்களே படிப்பதில்லை. ரவிசங்கர் சொல்லும்போது கூட நான் படிப்பதில்லை. அவருக்கு வந்து கடவுள் கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, கடவுள் கொடுத்ததுதான். ஆனால் எப்படி நாம் பெறுகின்றோம், பெற்றுக்கொண்டிருக்கிறோம், பெறப்போகிறோம்? ஒரு உண்மையான ஆன்மீகி, இதே உலகத்தையெல்லாம் சுற்றிக்கிட்டு வர்ற ஆன்மீகி, தன்னுடைய எண்ணங்களினால் அறிவினால் கொஞ்சம் நுழைஞ்ச உடனே முடிஞ்சு போயிடும். நானும் எனது நண்பர் சீனிவாசனும் பேசிக்கொண்டிருந்தோம். நாம் வச்சிருக்க, நம்ம பேசிக்கிட்டு இருக்க, நம்ம படிச்சிருக்க, இந்த வழக்கறிஞர் அப்படியெல்லாம் சொல்லி எதுவுமே இல்லாத அடி முட்டாளாக நாம் இருக்கிறோம். நமக்கு முட்டாள் என்று சொல்வதற்கு அட்லீஸ்ட் இந்த 60 ஆனதே, ஒன்றுமே தெரியாத இந்த பூமியில் இருக்கின்ற, இருந்த, இருக்கப் போகின்ற, பல லட்சம் வருஷங்களாக இருக்கின்ற ஒரு ரகசியத்தை, நம்மோடு இருக்கக்கூடிய ஒன்றையே நம்ம பார்க்கலையே, நம்ம என்ன அறிவாளி என்று ரெண்டு பேரும் சத்சங்கமாக பேசிக்கொண்டிருந்தோம். அதை விட்டு விடுங்கள். நான் இப்பொழுது உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேனே, உங்கள் உடம்பிற்குள்ளே என்ன, எந்த வழியாக இந்த சத்தம் ஒலி போகிறது, அது என்ன செய்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்தால் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். யாரோ ஒருவன் செயல்முறை வேதாந்தம் விவேகானந்தர் என்று சொல்லுகிறார் என்று கேட்டீர்களானால், இதைத்தான் ரகசியமாக சொல்லப்படுகிறது. இந்த விஷயத்தை, எந்த விஷயத்தை, நாம் உயிரோடு இருக்கும்போதே நேர்மறை இலக்குகளோடு
விசிறில்லா முயற்சிகளோடு, கணிப்பறி கணிப்பொறி செயலோடு. அப்படின்னா என்ன? கம்ப்யூட்டரைஸ்டு எக்ஸிக்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு அணுவான அணுவான செயலும் கவனமே தியானமாக, ஒவ்வொரு செயலையும் தியானம் செய்வது போல செய்து, நம்முடைய ஆளுமையை நீள் ஆளுமையை பெற்று, நிலையான வெற்றிகளை பெற்று நீள் ஆளுமையுடன் விளங்க வைப்பதுதான் உண்மையான ஆன்மீகம். நேர்மறை இலக்குகளோடு தலைவன் இருக்க வேண்டும். நேர்மறை இலக்குகளை மனிதர்களுக்குள் ஊட்ட வேண்டும். ஒவ்வொரு மனிதனையும் அவனுடைய எல்லையற்ற சக்தியை அறிவுக்கு தக்கபடி, அவனுடைய சுயத்திற்கு தக்கபடி அவனை இயக்க வேண்டும். அந்த சுயத்திற்கு தக்கபடி அவன் இயங்கும் போது இந்த உலகத்திலே ஒப்புமை இல்லாமல் வாழ வைக்க வேண்டும். அதற்கு பிறகு அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆற்றலை வைத்து ஒன்றில் ஒன்றுபட்டு உண்டன கட்டுப்பட்டு நன்றன பிடித்து கொண்டு ஒவ்வொரு நொடியும் அதில் வெற்றி பெறக்கூடிய விஷயங்களை டைவர்ஷன் இல்லாமல், எந்த விதமான ஜெலசி நெகட்டிவ் எண்ணங்கள் இல்லாமல் செய்ய வைக்க வேண்டும். அதற்கு பிறகு அவனுக்குள்ளே ஒரு ஆளுமையை வளர்க்க வேண்டும். அந்த ஆளுமையின் மூலம் பல வெற்றிகளை பெற வேண்டும். அந்த வெற்றிகளுக்கு பிறகு அவனுக்கு ஒரு நிரந்தரமான பர்சனாலிட்டி ஆகும். அப்படி செய்தவர்தான் காந்திஜி, அப்படி செய்தவர்தான் அப்துல் கலாம், அப்படி செய்து கொண்டிருப்பவர்கள்தான் நான் பார்த்த இறையன்பு ஐஏஎஸ் போன்றவர்கள், அப்படி செய்து கொண்டவர்கள்தான் பலர். அது ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி, அல்லது விஞ்ஞானத்தில் இருந்தாலும் சரி, அல்லது 60 கலைகளாக இருந்தாலும் சரி. அதனால் வெறும் செய்திகளாக அரசியல் என்றால் என்ன, ஆன்மீகம் என்றால் என்ன என்று பேசிக்கொண்டு, இதை பணிவோடு சொல்லிக்கொள்கிறேன். பசும்பன் முத்துராமலிங்க தேவர்களுடைய நூலை படித்து, அவருடைய சொற்பொழிவுகளை படித்து, அவருடைய விளக்கங்களை படித்து, அவருடைய பார்லிமெண்ட் சட்டசபையுடைய நிகழ்வுகளை படித்து, அவரோடு வாழ்ந்தவர்களை கேட்டு ஒரு விஷயம் சொல்லுகிறார், ரொம்ப அதிசயமாக இருந்தது. இன்ட்யூஷனுக்கும் இன்ஸ்டிங்க்ட்டுக்கும் சோலுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்கிறார். அதை முத்துராமலிங்கத்தை அவர் சொல்லியிருப்பாரா என்று இப்போ இருக்க ஆன்மீகம் பேசிக்கொண்டிருப்பவர்கள் யாருக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியாது. இன்ட்யூஷன்னா என்ன? இன்ட்யூஷன் மே நாட் எர், இஃப் தெர் இஸ் அன் எர் இன் இன்ட்யூஷன் இட் இஸ் நாட் இன்ட்யூஷன், பிகாஸ் இன்ட்யூஷன் வில் கம் ஒன்லி தி ஹோல் சோல் சோல்லி சோல் ஓரியன்டட் பர்சன். அந்த வாய்ஸ் பர்சன் எப்படி இருப்பாங்களா? ஆன்மாவிலிருந்து வளர்ந்தவர்களாக இருப்பார்கள். இது வந்து சட்டசபையில் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்கள் பேசிய பேச்சுக்களின் ஒரு சின்ன பகுதி. நீங்கள் உலகத்தை ரசிக்கணும், நீங்கள் ஒன்னஸ்னஸ்குள்ளே போகணும். நானும் இந்த பூமியில் இருக்கும் எல்லாமே ஒன்றுதான் என்று மூலத்தின் முடிவுகளே நான் எனக்குள்ளே மூலங்கள் பார்த்தால் முடிவாக இருக்க முடியாது என்று போக வேண்டும். இதையெல்லாம் நான் சொல்லுகின்றேனே, நீ போய்விட்டாயா என்று என்னை கேட்டால் நான் போக போக ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று தான் சொல்லுவேன். அது குழந்தைகளாக, மாணவர்களாக, மாணவிகளாக, இளைஞர்களாக, எதெல்லாம் நாம் போகலாமோ. நம்ம என்ன சொல்கிறோம்னா, போக முயற்சி பண்ணுவதற்கே இந்த பேரின்பம் வருகிறது, அவ்வளோதான் சொல்லுவோம். அழகா நம்மளுடைய வேதாந்தங்கள் கூறுகின்றன. ஆன்மாவை எவனொருவன் தெரிந்தான் என்று கூறினானோ அவன் தெரியவில்லை, எவனொருவன் தெரியவில்லை என்று கூறுகிறானோ அவனுக்கு தெரிகின்ற வாய்ப்பு இருக்கிறது. அப்படி சொல்லும், பக்கத்திலே இருக்கிறது ஆனாலும் தொட முடியவில்லை, தூரத்திலே இருக்கிறது ஆனாலும் பிடிக்க முடியவில்லை, ஆனாலும் உங்களுடைய இருக்கிறது. என்ன ரகசியம் பார்? திருமூலர் சொன்னது மாதிரி இதுக்கெல்லாம் நமக்கு பெரிய குரு வேணும். அழகா சொல், குருவினை குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், குருட்டினை நீக்கா குருவினை கொல்லார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர். குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுந்தனர் அப்படின்னு. அந்த ரகசியத்தை தான் ஆன்மீகம் நமக்கு வைத்திருக்கிறது. என்ன வைத்திருக்கிறது? உனக்கு குழந்தையாக பிறந்தாயே அன்று உன்னுடைய தாய் குரு,
தந்தை குரு, அதற்கு பிறகு ஆசிரியர் குரு. ஆசிரியர் என்றால் உண்மையான குரு. அந்த கேன உபநிடதம், கட உபநிடதம், எல்லா உபநிடதங்களையும் குருவின் மகிமையை சொல்லுவோம். அவ்வளோ பெரிய ரகசியம். குரு யார் என்றால் நீயும் அவனும் ஒரே மாதிரி இயங்கி இணைந்து பிணைந்து காணாமல் போய் அங்கிருந்து எழுகின்ற பேச்சா இருக்கட்டும் செயலா இருக்கட்டும் சொல்லா இருக்கும், அத்தனை ரகசியம். அப்படிப்பட்ட குரு கிடைத்தால் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓடி ஓடி அலைகிறதெல்லாம் குரு அல்ல, நிரந்தரமான குருவாகி உன்னை தன்மாற்றம் செய்யக்கூடிய, டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்யக்கூடிய. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்றால் அவர் செய்வதல்ல, அவருடைய பேச்சில் செயலில் சிந்தனையில் நினைப்பில் பார்த்தவுடன் மாறி. ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு எப்படி விவேகானந்தருக்கு நடந்ததோ, பசும்பன் முத்துராமலிங்கத்தேவருக்கு எப்படி நிர்விகல்ப சமாதியை அடைந்தவர்களுக்கு நடந்ததோ, ஏனென்றால் நிர்விகல்ப சமாதியை அடைந்தவர்களுடைய அனைத்து ஃபோட்டோக்களையும் அவர்களோடு வாழ்ந்தவர் என்பதற்கு இன்றைக்கும் அடையாளம் அங்கே இருக்கிறது. தயவுசெய்து நண்பர்களே, ஒரு குருவை பார்த்தால் நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கெமிஸ்ட்ரி உருவாக வேண்டும். கெமிஸ்ட்ரி என்றால் இந்த நாட்டில் இவங்க பேசுகிற கெமிஸ்ட்ரியில் அப்படியே ஒரு தன்மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மே. அப்படிப்பட்ட குருக்களை பெற்று, உண்மையான ஆன்மீகத்தை பெற்று, ஆன்மீகத்தை அனுபவித்து அடைந்து அனுபவித்து உணர்ந்து அதற்கு பிறகு நீங்கள் ஆன்மீகத்தினுடைய அடிச்சுவடுகளை இந்த உலகத்திற்கு சொன்னீர்களானால், ஓ இதுதான் உண்மையான ஆன்மீகமா? சும்பன் தேவரை பற்றி ஒரு தெய்வீகமும் தேசியமும் என்று உலகத்துக்கே முதலிலே சொன்னவர், இந்த நாட்டிற்கே முதலில் அழுத்தமாக சொன்னவர்களில் மிக முதன்மையானவர்களில் அவர் ஒருவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால் இது எந்த காரணத்தையும் நினைத்து விட வேண்டாம். ஆன்மீகத்தை பற்றி உணர நினைத்தால் கடைசி பரிசுத்தம் அவதாரங்களில் ஒன்றாக, இறைவனுடைய நேரடி பிம்பங்களில் இருக்க ஒன்றாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்தவர்களெல்லாம் வெளியில் தெரியாமல் அங்கங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே. அவர்கள் வெளியே வரவே மாட்டார்கள். தேடி பிடிப்பவே பிடிப்பது நமது கடமை. பிடித்த பிறகு சிக்கன பிடித்து கொண்டு உணர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இது பற்றி, இந்த உண்மையான ஆன்மீகம் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் கிடைத்ததை எல்லாம் இத்தனை ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு உங்களோடு உறவாடி கொண்டிருக்கிறேன். மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.